சிக்கப்பட்டு இந்த சத்திய அறிந்து கொண்டு ஜெபிக்க போகும்போது ஜெபத்தில் வந்து நம்மை குறித்து ஒன்றையும் மேன் பாட்டக்கூடாது தேவன் என்ன செய்து முடித்தார் ஏசு நமக்கா செய்த கரையம் என்ன அப்படி தியாகம் என்ன அதை குறித்து மேன் உள்ளவனாக இந்த ஜெப மனிதன் மாற வேண்டும் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்துக்கு போங்க நல்லா தெரிந்த பகுதி தான் இருந்தாலும் அது ஆழமான ஒரு சத்தியமாக இருக்கிறது அங்க லூக்கா பதினெட்டில் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணி சிலரை குறித்து எண்ணின்ன சிலரை குறித்து அவர் ஓமை சொன்னார் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க தங்கள் நீதிமான் என்று நம்பிக்கிறாங்க அவங்களா யோசி நினச்சிக்கிறாங்க அப்போ நாம நாம நீதிமான் சொல்றது வந்து நம்ம ஸ்டாண்டர்டு படி கிடையாது பாருங்க தேவனுக்கு முன்பாக நீதிமானா வந்து நாம நம்முடைய கிரியினால் ஆக முடியாது அதுதான் இந்த இந்த பகுதி சொல்லுகிறது இந்த ஓமை சொல்லுகிறது அங்கே வாசிக்கிறேன் ரெண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசையின் மற்றவன் ஆயக்காரன் பரிசையை என்று தேவனே நான் பரிகார அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடினால் உண்மை சோத்தரிக்கிறேன் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமா செலுத்துவரேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணி நான் இவன் சொல்ற லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது எல்லாம் தன்னை குறித்து சொல்றான் நான் அவங்கள மாதிரி கிடையாது இவங்களை மாதிரி கிடையாது ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்துடுறேன் ஜெபிச்சிடுறேன் உபவாசம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அடுத்து அந்த ஆயக்காரன் வர்றான் தூரத்தில் நின்று தன்கள் கண்களை செய்ய ஏறு எடுத்து பார்க்க துணியாமல் வானத்துக்கு நேராக ஏற்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாய தேவனே பாவியாயின் கிருபையாயிரும் கிருபையாயிருமென்றான் அவன் கத்திர சமூகத்தில் வரும்போது கத்தோடைய கிருபை நம்பி வர்றான் அவன்கிட்ட மேன்மே பாட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவன் ஒரு பாவி பாவியா இருக்கிறான் அப்பா அடுத்து போட்டிருக்கு பைப்ல அவன் அல்ல அதாவது அந்த அந்த பரிசைய நல்ல இவனே இந்த ஆயக்காரனே கிருபை நம்பி வந்தானே இவன் அந்த கிரியை மென்ன பாட்டன் அவன் கிடையாது கிரியை நம்பி வந்த கிரியை மென்ன பாட்டன் அவன் அல்ல கிருபை நம்பி வந்த இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் யார தேவன் நீதிமான் ஆக்குனாரு அவன் நிறைய கிரியை பண்ணியிருந்தானே அவன் சொல்றான் இவனை மாதிரி இல்லைன்றானே ஆனா இவனே சொல்றான் நான் பாவின்றானே ஆனால் யார் நீதிமான் ஆக்கப்பட்டான்னு கேட்டால் தேவன் யார் நீதிமானன்று சொல்லுகிறாரோ அவன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டவனா திரும்பி போனான் மறுபடியும் போய் வந்து தேவனே பாவியா என் மேல் கிருப்பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை தேவனே உம்முடைய கிருபையினாலே நீதிமான் ஆக்கினீரே உம்முடைய சமூகத்துக்கு நான் வந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அப்படி அப்படி எடுத்துக்கிற கூடாது சரியா திரும்பி போய் நீமேல் நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பு அவன் போய் கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்க மாட்டான் அப்படி ஜெபிச்சிருக்க மாட்டான் திரும்ப பாவியா என் மேல் கிருபாருன்னு ஜெபிச்சிருக்க மாட்டான் நீதிமனாக்கப்பட்டுருக்கிறேன் எதனானு கேட்டால் அவனுடைய கிருபையினால ஆட்டுக்குட்டின் இயேசுவின் இயேசு ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டதினால நான் தைரியமாக வர்றேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருப்பான் ஆக வித்தியாசம் இதுதான் பாருங்கள் நாம் எதை மேன்மை பாராட்டுகிறோம் இப்போ ரச்சிக்கப்பட்டு இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு ஜபிக்க போகும்போது ஜபத்தில் வந்து நம்மை குறித்து ஒன்றையும் பாட்டக்கூடாது தேவன் என்ன செய்து முடித்தார் இயேசு நமக்கா செய்த கரையம் என்ன அப்படி தியாகம் என்ன அதை குறித்து மேனு பாட்டை உள்ளவனாக இந்த ஜப மனிதன் மாற வேண்டும் அவ்வளோ பெரிய காரியம் வாசிப்போம் ஏசாயா நாற்பத்தி அஞ்சுல போட்டிருக்கு பழைய பாட்டில் எழுதப்பட்டிருங்க ஏசாய நாற்பத்தி ஐந்துல இருபத்தி இரண்டாம் ஆசனத்தை நான் வாசிக்கிறேன் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரசிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவதில்லை என்கிறார் தொடர்ந்து வாசிப்போம் கத்திரத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லி அவடத்தில் வந்து சேருவான் அவருக்கு விரதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெக்கப்படுவார்கள் இஸ்ரேவலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் ஆமேன் எல்லாருடைய பூமியின் எல்லையில் எங்கும் உள்ள எல்லாரும் யார் நோக்கி பார்க்கணும் இயேசுவை தான் நோக்கி பார்க்கணும் அவர்தான் தான் அவர் என்று ரச்சிப்பு இல்லை அவர் வழியாகத்தான் நீதிமனாக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு வர முடியும் முழங்கால் யாவை முடங்கும் நாவு யாவும் அறிக்கையிட வேண்டும் இது கண்டிப்பாக மாறுறதே கிடையாது அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கத்திரத்தில் மாத்திரம்தான் நீதி இருக்குது வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லிக்கொண்டு கத்திரத்தனை செய்வாங்களாம் வருவார்கள் ஆமே அப்போ அவங்க ஒன்று செய்கிறாங்களா இஸ்ரோவனின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மென்மை பாராட்டுவார்கள் ஆமேன் அப்போ நாமெல்லாம் அப்படிதானே நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு மரியாதை அவரை நமக்காக பாவம் பாவமாக்கினார் போட்டிருக்கல அப்போ நம்ம யாருக்குள் நீதிமானாக்கப்பட்டோம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டோம் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியானோ அதை தான் நாம் மென்மைப்பாட்ட வேண்டும் ஆமேன் இஸ்ரோவின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமன்ற ஆக்கப்பட்டு பாராட்டுவார்கள் பாராட்டல் ஐயோ நான் இருந்தேன் என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆண்டர்கிட்ட வந்தேன் ரத்தம் தான் என்ன கழுவி என்ன என் பாவத்தெல்லாம் பாவம்ன்ற கழுவி அவருக்கு குற்றமற்ற நீதிமான என்ன மாற்றி இருக்கிறது அது எத்தனை பேர் கிருப என்று அவரை எப்போது என்ன செய்யணும் எப்போதும் சமூகத்துக்கு வந்தால் அதைத்தான் மேன்மைப்பாட்ட வேண்டும் அதை பரலோகம் பார்க்கிறது